அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கிச்சனில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறன்ற ஒரு நாள் செஞ்சு அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி இந்த சுவையான ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். சிக்கன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: சிக்கன் அரை கிலோ, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா பொடி, கறிமசால் பவுடர், தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு. இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நல்லா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பு போடுவோம். இப்போ தக்காளி போட்டு வெங்காயம் சேர்த்துக்குவோம். இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்குவோம். மல்லி சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உடனே கொஞ்சம் மிளகாய் போட்டு நல்லா வதக்குவோம்.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் சிக்கனை போட்டு நல்லா பறித்து விட்டுருவோம். தக்காளி வந்து போட்ட மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ அதில் நான் பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுவோம். இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம். இப்போ இந்த இடத்துல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றாச்சு. இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா காம நேரத்துக்கு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு ஒரு சட்டை போட்டு மூடி பற்றி சுட்டு நல்லா வேக வைப்போம். வேக வச்சதுக்கப்புறம் மசாலா போட்டு சேர்த்து இறக்கிடுவோம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு காம நேரத்தில் நிறைய ஆகிடுச்சு. இப்போ குழம்பு போயிட்டு இருக்கோம். மசாலா போட்டு சேர்த்துக்குவோம். அந்த உப்பு வரப்பெல்லாம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை அமர்த்திடலாம். அடுப்பு அமைச்சிடலாம். நமக்கு இப்போ வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு.
சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கறி நல்லா வெந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் அந்த மாதிரி மீன் இது சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான குக்கிங்கோட அடுத்தவங்களை நான் சந்திக்கிறேன்.